அத்தியாயம் 31. பகலவன் அறைந்ததில் வெண்ணிலா தடுமாறி சோஃபாவில் விழுந்துவிட அவனோ கொஞ்சமும் கோபமடங்காமல் அவளை இழுத்து நிறுத்தினான். என்னடி கேட்ட, என்ன கேட்ட, ஏன் பொண்ணா இருந்தா செய்திருப்பேனா என்றா. அப்புறம் இவள் என் பெண் இல்லாமல் வேறு யாராம்? சிறு பெண்ணை கடத்தி விளையாடும் அளவு என்னை மோசமானவனாக நினைக்கிறாயே, உனக்கு போய் புரிய வைக்க நினைத்தேன் பார். என்னைத்தான் செருப்பால் அடிச்சுக்கணும். போடி, போய் தொலை, என் முகத்திலேயே விழிக்காத. என் மேல் இத்தனை உயர்ந்த அபிப்பிராயம் வைத்திருக்கும் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். போய் மனோகர் மாதிரி அவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு அதுதான் சரிப்பட்டு வரும். நான் செத்தாலும் இந்த பக்கம் வந்துடாத. பெரும் கோபத்துடன் கத்தியவன் வேகமாக தன் அறைக்குள் புகுந்து கொள்ள வெண்ணிலாவிற்கோ சில நொடிகள் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவன் சென்றதும் அவள் திரு திருவென விழித்துக் கொண்டு நிற்க, அறிவே இல்லையாக்கா உனக்கு என்றாள் வர்ஷா கடுப்புடன். அவள் குரலில் தங்கைபுறம் திரும்பியவள், என்னடி ஆளாளுக்கு மிரட்டுறீங்க என பாவமாக கேட்க, பின்ன என்னக்கா மாமாவை போய் என்ன பேசுகிறாய்? அவர் மட்டும் இல்லை என்றால் நான் உன்முன் உயிருடன் நின்றிருப்பேனா என்பதே சந்தேகம்தான் என்றவள் நடந்ததையும் முழுதாக கூறினாள். காலையில் நம் தெருமுனையில் இறங்கி நான் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது யாரோ இரண்டு பேர் வந்து என்னை காரில் இழுத்து போட்டுட்டாங்கக்கா. ஒரு 10 நிமிட பயணம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் திமிர போராட என் முகத்தில் ஏதோ மயக்க மருந்து அடிச்சாங்க. அதில் நான் முழுதாக மயங்கும் முன்பு யாரோ அந்த காரை இடைமறித்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. கண் விழித்ததும் காப்பாத்தியது மாமா ஆட்கள் தான் என்று தெரிந்தது. நம்மை ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்க ஆள் வச்சிருக்காரு. என்னை கடத்த நினைத்தவர்களால் பாதி தூரம் கூட என்னை கடத்த முடியவில்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். நீ இப்படி பேசினால் அவருக்கு கோபம் வராதா? வர்ஷா சொல்ல சொல்ல வெண்ணிலாவிற்கு ஒரே குற்ற உணர்வாக போய்விட்டது. என்ன நடந்திருக்கிறது என அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அவளுக்கு வந்தது உண்மையான மிரட்டல் கால்தான். வர்ஷாவை கடத்தியதுமே செய்திருக்கிறார்கள். அவள் தப்பித்தது தாமதமாக தெரிந்திருக்கலாம். வர்ஷா பாதுகாப்பாக தன் கைக்கு வந்த பின்தான் பகலவன் அவளை சுத்தவிட்டிருக்கணும். அதுவும் அவளுக்கு புரிய வைக்கத்தான். ஆம், புரிந்ததே. சில விஷயங்களில் மெத்தன போக்கிற்கு விட்டுக்கொண்டு இருக்காமல் அதிரடியாக இறங்கித்தான் ஆக வேண்டும் என தெளிவாக புரிந்துதானே வந்தாள். அதற்குள் ஏதோ முட்டாள்தனமாக புரிந்து கொண்டு அவனை வருத்திவிட்டாயிற்று. அவனை பாடாய் படுத்துவதே வேலையாக போய்விட்டது என தன்னையே நொந்து கொண்டவள், சாரி வர்ஷாமா, நான் அவரை பார்த்துட்டு வரேன் என்று விட்டு கணவன் அறைக்குள் சென்றுவிட வர்ஷாவும் ஒரு பெருமூச்சுடன் அங்கேயே அமர்ந்து விட்டாள். தன் அறை பால்கனியில் கம்பியை இறுகப்பற்றி தன் கோபத்தை குறைக்க போராடி கொண்டு நின்றிருந்தான் பகலவன். வர்மா, சாரி என மெதுவாக கூறிக்கொண்டே வெண்ணிலா அவன் முதுகை தொட, உன்னை வீட்டுக்கு போக சொன்னதான் ஞாபகம் என்றான் அவன் அவள் புறம் திரும்பாமலே. சாரி வர்மா, காலையிலிருந்து அலைஞ்ச டென்ஷன், அதான் உளறிட்டேன். நீங்க ஒன்றும் ரொம்ப நல்லவர் இல்லையே, ரவுடி பையன் தானே, இப்படித்தான் பொண்டாட்டி அடிப்பாங்களா, வலிக்குது தெரியுமா? அவன் முதுகை அணைத்து அதில் வாகாய் சாய்ந்து கொண்டே வெண்ணிலா பேச, பல நாட்களுக்கு பின் தன்னிடம் முன்பு போல் பேசிய மனைவியை பார்த்ததும் அவன் கோபமெல்லாம் போன இடம் தெரியவில்லை. தன் நெஞ்சில் பதிந்திருந்த அவள் கைகளை விலக்கி அவன் திரும்ப, அவன் திரும்பியதும் அவனை முன்பக்கமாக அணைத்து அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் வெண்ணிலா. வலிக்குதா? மென்மையாக அவன் அவள் கன்னத்தை வருட, என்றாள் அவள் நிமிராமல். அவள் முகத்தை மென்மையாக நிமிர்த்தி அவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக இதழ் பதிக்க கண்களை மூடி அந்த இதழ் ஒற்றலை பெற்றுக் கொண்டாள் அவன் மனைவி. சாரி பேபி, கோபத்துல அடிச்சிட்டேன், ரியலி சாரி. நீங்கள் எல்லோரும் சொல்வது போல் முழு மிருகமாகவே மாறிட்டேன் போல்டி. வேதனையுடன் அவன் புலம்ப, நீங்களா இருக்க போய்தான் என்னை இத்தனை பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க வர்மா? உங்க இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் சரிதான் போடி என்று போயிருப்பாங்க. உங்கள் அதிக கோபத்திற்கு காரணமே நான் தானே. சாரி வர்மா என்றாள் வெண்ணிலா மென்மையாக. அவள் நெற்றியில் இதழ் ஒற்றி அவளை அணைத்துக் கொண்டவன் எப்போது கிளம்பப் போகிறாய் என வெறுமையாக கேட்க, இப்போதே என்றாள் வெண்ணிலா. அவள் பதிலில் அவன் உடல் ஒரு நொடி இறுகியது. ஒரு பெருமூச்செடுத்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன், நானே விடுகிறேன் வா என்று விட்டு அவளை விட்டு விலக, இப்படியே கூட போகலாமே என்றவள் வேண்டுமென்றே அவனை ஒட்டிக்கொண்டே நடந்தாள். அவள் செயலில் தன்னை எறியாமல் சிரித்துக் கொண்டவனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வருடம் முன்பு தன்னை வம்படியாக காதலித்த தன்னவள் நினைவுதான். திடீரென அவளிடம் மீண்டிருந்த இந்த குறும்புத்தனம் ஒரே நேரத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி வேதனை இரண்டையும் கொடுத்தது. வெண்ணிலா கிளம்பலாம் என்று கூறிய போது வர்ஷா ஏதோ சொல்ல வர அவளை கண்களாலேயே பகலவன் தடுத்து விட்டான். காரில் வீட்டிற்கு வரும்போது வெண்ணிலா வாயோயாமல் பேசிக்கொண்டேதான் வந்தாள். சத்யா மேமிற்கும் வர்ஷா உங்களுடன் இருந்தது தெரியுமா? போலீஸுக்கெல்லாம் தெரியுமா என்ன? சத்யா மேமிற்கு தெரியும், போலீஸுக்கெல்லாம் தெரியாது. பட் கிடைத்து விட்டாள் என்று இனி சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன் என்றான் பகலவன். நல்ல வேளை அம்மாவிடம் சொல்லவில்லை, சொல்லியிருந்தால் ரொம்ப பதறி இருப்பாங்க. பாவம், நீ சொல்ல மாட்டாய் என்று தெரியும். மேலும் சத்யா மேமுடன் இருந்தாங்களே என பகலவன் கூற, சரியான ஃப்ராடு, எல்லாம் பிளான் பண்ணி இருக்கீங்க என அவள் அவனை அடித்து வைக்க அதில் மெலிதாக சிரித்துக் கொண்டவன் ஒன்றும் பேசவில்லை. அவன் என்ன நினைத்து செய்தானோ அது நடக்கவே இல்லையே. அதை விழுங்கிக் கொள்ள அவனுக்கு அவகாசம் தேவைப்பட்டது. வீட்டில் காமாட்சியிடம் வர்ஷா வந்த பஸ் ரிப்பேர் என்று மட்டுமே கூறினர்.
நிலவன் தந்தையை பார்த்ததும் அவனிடம் தாவ பகலவனும் தற்காலிகமாக தன் கவலைகளை ஒத்திவைத்துவிட்டு மகனை கொஞ்சினான். அம்மா, நல்ல நாள் பாருங்களேன் என வெண்ணிலா திடீர் என கூற, எதுக்குடி என்றார் அவர் புரியாமல். பாருங்கம்மா சொல்றேன் என அவள் பஞ்சாங்கத்தை எடுத்து நீட்ட அதை குழப்பத்துடன் வாங்கி பார்த்தவர், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், எதுக்கடி கேட்கிற என்றார். அவரிடம் பதில் சொல்லாமல் கணவனிடம் வந்தவள், என்ன எம்எல்ஏ சார், ஒரு வாரத்தில் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவீங்களா, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா என கண்ணடித்து கேட்க அவனோ ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் விழித்தான். பேபி என்றவனுக்கு வார்த்தைகளை வராமல் போக லேசாக நடுங்க தொடங்கியிருந்த கைகளால் மகனை மேலும் அழுத்தமாக பிடித்து கொண்டவன், பேபி நீ இப்ப என்ன சொன்ன என்றான் தவிப்புடன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டேன். இந்த முட்டாளை மீண்டும் மன்னிச்சு ஏத்துப்பீங்களா வர்மா, என்னை உங்களுடனே கூட்டிட்டு போவீங்களா? இந்த முறை விளையாட்டெல்லாம் விட்டுவிட்டு அவள் சீரியஸாக கேட்க அவள் சொன்ன செய்தி ஒருவாறு அவன் தலைக்குள் சென்று அவன் கண்கள் மெலிதாக கலங்கி போயிற்று. அப்கோர்ஸ் பேபி என மெலிதாக கூறியவன் அவளை நோக்கி ஒற்றை கையை நீட்ட அதில் வாகாய் ஒன்றை கொண்டாள் வெண்ணிலா. சில நொடிகள் அமைதியாக நின்றிருந்தவன் ஏதோ தோன்ற அவளை விளக்கினான். அவன் முகம் கசங்கி இருப்பதை பார்த்தவள் என்ன வருமா என கேட்க, பிபி நல்லா யோசிச்சுக்கோ, நான் இப்படித்தான், பகலவனிடம் எந்த மாற்றமும் இருக்காது, எல்லாம் ஓகே என்றால் மட்டும் சொல்லு, நிரந்தரமாக என்னுடன் வருவதாக இருந்தால் மீண்டும் எக்காரணம் கொண்டும் என்னை பிரியக்கூடாது பேபி, அப்படி ஏதாவது நடந்தால் இதுபோல் உன் பின்னால் சுற்றி கொண்டிருக்க மாட்டேன் என்றான் பகலவன் தெளிவாக. என்னை கழட்டி விட்டுடுவீங்களா, இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவள் பொய்யாக முறைக்க அவனோ விளையாடாமல் அவளை ஆழமாக பார்த்தான். சுற்ற நான் இருக்க மாட்டேன், செத்து போவேன் பேபி, கண்டிப்பா செத்து போவேன், உன் வர்மன் ரொம்பவும் பலவீனமானவன் பேபி, இன்னொரு பிரிவை தாங்கும் சக்தி அவனுக்கு கிடையாது. வர்மா வேண்டாம் பிளீஸ், அவன் வார்த்தைகள் தாங்காமல் வேகமாக அவன் வாயை மூடினாள் வெண்ணிலா. நம் மகன் மேல் சத்தியம் வர்மா, இனி என் உயிர் போகும் வரை உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் என கணவன் கையில் இருந்து நிலவனை அணைத்துக் கொண்டு அவள் கூற அதில்தான் பகலவன் முகம் கொஞ்சம் தெளிந்தது. இருவரையும் பார்த்து கொண்டிருந்த காமாட்சிக்கும் வர்ஷாவிற்கும் தானாக கண்கள் கலங்கி போயிற்று. சமுதாயத்தில் எத்தனை பெரிய ஆள் இவன், ஆனால் காதல் என்று வந்துவிட்டால் ஒன்றும் தெரியாது போல். வெண்ணிலாவிடம் மட்டும் அனைத்தும் மறந்து அடங்கி போகும் அவனை பார்த்து அவர்களுக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது. சில நிமிடங்கள் நீடித்த அமைதியை நிலவன் தான் கலைத்தான். தந்தையிடமிருந்து அவன் அன்னையிடம் தாவ அதில் சிறு புன்னகையுடன் குழந்தையை அவளிடம் கொடுத்து விட்டவன் அடுத்து காமாட்சியிடம் தான் வந்தான். நீங்க சொன்ன தேதியிலேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன்மா, என்னென்ன செய்யணும் என்று மட்டும் சொல்லுங்க என பகலவன் கேட்க, பெருசா என்னப்பா, ஐயர் மண்டபம் சாப்பாடு என வழக்கமான ஏற்பாடுதான், அப்புறம் என தயங்கி அவர் நிறுத்த, சொல்லுங்கம்மா என்றான் பகலவன் மென்மையாக. நிலாவிற்கு என்று சில நகைகள் இருக்கு, அவர் இழுத்ததில், அதெல்லாம் இருக்கட்டுமே அதுக்கென்ன என்றான் அவன் அப்போதும் சரியாக புரியாமல். அதெல்லாம் அவளுக்கு தான்பா, ஏதோ என்னால் முடிந்தது. ஓ வரதட்சணை தரீங்களாக்கும் கிண்டலாக சிரித்துக் கொண்டே அவன் கேட்க அவர்தான் இப்போது புரியாமல் விழித்தார். அவனோ மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் சத்தமாகவே சிரித்து விட்டான். என் குடும்பத்திடமிருந்து எனக்கே வரதட்சணையா, உங்களுக்கு நல்ல காமெடி சென்ஸ்மா என அவன் மேலும் சிரிக்க, அட போங்க தம்பி என்றவருக்கு சற்றே வெட்கமாகத்தான் போய்விட்டது. இதற்குத்தானே அவரே தயங்கியது. பல நேரம் பேபி ஏன் உளர்கிறாள் என்று இப்போ தானே புரியுது என மேலும் கிண்டல் செய்து அவரை ஒரு வழி செய்தவன், ஏதாவது குழந்தைத்தனமா யோசிக்காதீங்க, உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டைம், இந்த வீட்டிலிருந்து என்னென்ன வேண்டுமோ எடுத்துக்கோங்க, இனி எல்லோரும் நம் வீட்டில்தான் இருக்க போறோம், இதை பூட்டி வைப்பதா வாடகைக்கு விடுவதா என்பதெல்லாம் உங்கள் முடிவு, பேக் பண்ணும் வழியை பாருங்க என முடிக்க, ஐயோ நாங்க இங்கேயே இருக்கோம் தம்பி என்றார் அவர் வேகமாக. அவர் வேகத்திற்கு கொஞ்சமும் மரியாதை கொடுக்காமல் நிதானமாக அவரை பார்த்தவன், என்மேல் உண்மையாவே அன்பிருந்தா என்னுடன் வாங்க, இல்லை பேபிக்காக சும்மாதான் என்னை ஏத்துக்கிட்டீங்க என்றால் நோ ப்ராப்ளம், நீங்க இங்கேயே இருக்கலாம், இங்கே தேவையான எல்லாம் நான் செய்வேன் தான், ஆனால் மறந்தும் கூட உங்கள் கண் முன் வரமாட்டேன், உங்க இஷ்டம் என முடித்துவிட்டு கையை கட்டி கொண்டு அவன் அமர்ந்துவிட, என்ன தம்பி என்றார் அவர் பாவமாக. அவனோ இலகாமல் அமர்ந்திருக்க, நான் பேக் பண்ணிடுறேன்பா என கடைசியாக அவர்தான் இறங்கி வந்தார். அதில் லேசாக சிரித்து கொண்டவன், தட்ஸ் குட், கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜம்முன்னு பொண்ணுக்கு அம்மாவா நின்றால் போதும், என்ன வருஷமா ஷாப்பிங் போகலாமா, காமாட்சியிடம் ஆரம்பித்து அவன் வர்ஷாவிடம் முடிக்க, போகலாம் மாமா என்றாள் அவள் நெகிழ்வுடன். அவளுக்கு காமாட்சி போல் எந்த தயக்கமும் இருக்கவில்லை. உண்மையாகவே அன்பு வைத்திருப்பவனிடம் காண்பிக்கும் தயக்கம் கூட அந்த அன்பை அசிங்கப்படுத்துவது போல் ஆகிவிடும் என அந்த சிறுமிக்கு புரிந்தது போல். குழந்தையையும் மனைவியையும் கொஞ்சிவிட்டு கிளம்பியவன் மனம் அன்றுதான் பல நாட்களுக்கு பின் பெரும் நிம்மதியில் இருந்தது. சொன்னது போலவே அடுத்த இரண்டு நாளில் அனைவரையும் பகலவன் தன் வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டான். காமாட்சி வர்ஷாவிற்கு முதல் தளத்தில் இருந்த அறையை ஏற்பாடு செய்திருந்தான். கீழே கட்சி ஆட்கள் யாராவது வந்து போய்க் கொண்டிருப்பார்கள் என்றுதான் முதல் தளத்தை அவர்களுக்கு தேர்ந்தெடுத்திருந்தான். வெண்ணிலாவையும் திருமணம் வரை அவர்களுடனேயே இருந்து கொள்ள சொல்லிவிட்டான்.
கல்யாணம் ஊருக்காகத்தானே வருமா? என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடுறீங்க என அவள் கிண்டல் செய்த போது, கண்டிப்பா ஊருக்காகத்தான் தேவி. யாருக்கும் எதுவும் தெரியாவிட்டாலும் இந்த பகலவன் இந்த வெண்ணிலாவிற்கு மட்டுமே சொந்தமானவன், அது மாறவே மாறாது என அழுத்தமாக கூறியவன், அதற்காக வம்பு வளர்க்காமல் ஒழுங்கா அம்மாவுடன் இரு என அவள் தலையில் கொட்டிவிட்டு சென்று விட்டான். முதலில் சற்றே சங்கடமாக இருந்தாலும் மதுவின் உதவியால் காமாட்சி அந்த வீட்டை சுலபமாக பழகி கொண்டார். பெரியவர்களே இல்லாத வீட்டில் சொந்த அன்னை போலவே அவரை அனைவரும் நடத்தவும் அவர் சங்கடமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துதான் போனது. அத்தியாயம் 32. திருமண நாள் மிக அழகாய் விடிந்தது. ஒரு பெரிய மண்டபத்தில் காலையில் திருமணம், அதைத் தொடர்ந்து அன்று மாலையே வரவேற்பு என ஏற்பாடு செய்திருந்தான் பகலவன். மனமேடையில் அமர்ந்திருந்தவன் கண்கள் அடிக்கடி மகனைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு மகனையும் உடன் வைத்துக் கொண்டே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அவன் திருமணத்தை நிச்சயம் ஊடகங்கள் கவர் செய்யும். வெண்ணிலா பெயர் தேவையில்லாமல் கெட்டுவிடும் என்றுதான் குழந்தையை மதுவிடம் விட்டுவிட்டான். இன்று ஒரு நாள் தானே, நாளை விடிந்தால் அவன் பழைய செய்திதான். அவன் வாழ்க்கையை பற்றி ஆராய ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஐயர் கேட்ட எதையோ எடுத்து வந்த செடியனை அழைத்தவன், நிலவன் எங்கே அண்ணா என்று கேட்க, வர்ஷாவுடன் இருக்காண்டா, நீ தாலி கட்டும் போது கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுவேன், பயப்படாதே என்று விட்டு சென்றான் அவன். சிறிது நேரத்தில் வெண்ணிலா அழைத்து வரப்பட அவன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருந்த சிவப்பு வண்ணப்பட்டில் தேவதையாக ஜொலித்தவளை அவன் கண்கள் வஞ்சனை இல்லாமல் விழுங்கிக் கொண்டது. பேபி, செம்ம அழகா இருக்கடி என அவள் காதருகில் அவன் கூற, என் வர்மனுக்கு கொஞ்சமாவது ஈடாக இருக்க வேண்டாமா என வெட்கத்துடன் கேட்டவள் கண்களும் அவன் மீதுதான் படிந்திருந்தது. முக்கால்வாசி கோட் சூட்டிலேயே பார்த்தவனை முதல் முறை வேஷ்டை சட்டையில் பார்க்கிறாள். அத்தனை கம்பீரமாக இருந்தான். அடிக்கடி மீசையை முறுக்கிக் கொண்டு வெளியில் கூர்மையான பார்வையும் அவளிடம் மட்டுமே காதல் பார்வையுமாக அமர்ந்திருக்கும் கணவனை பார்க்க பார்க்க அவளுக்கு தெவிட்டவே இல்லை. ஐயர் தாலி எடுத்துக் கொடுக்க அதை வாங்கிக் கொண்டவன் மனைவிபுரம் திரும்பினான். கட்டவா பேபி, ஓடிவிட மாட்டாய்தானே விளையாட்டாக அவன் கேட்க, அவள் கண்களோ முந்தைய நினைவில் லேசாக கலங்கி போயிற்று. என் வாழ்க்கை முழுவதும் என் பகலவர்மனை ஒரு நொடி கூட பிரிய மாட்டேன் என அழுத்தமாக அவள் கூற, அவள் அழைப்பே அவள் அவனை முழுதாக ஏற்றுக்கொண்டு விட்டதை காட்டியது. ஹென் பேபி என மென்மையாக கூறி அவள் நெற்றியில் இதழ் ஒற்றியவன், வெறும் பாலைவனமாக இருந்த எனக்கு வாழ்க்கையின் அழகான பக்கத்தை காட்டியவள் பேபினி, என் இறுதி பயணம் வரை உன் கையை நான் விடமாட்டேண்டி லேசாக கரகரத்து விட்ட குரலில் கூறிவிட்டு அவன் தாலியை கட்ட உதட்டில் புன்னகையும் கண்களில் ஆனந்த கண்ணீருமாய் அந்த தாலியை ஏற்றுக்கொண்டாள் வெண்ணிலா. தாலி கட்டி முடித்த நொடி அவன் கண்கள் மகனை தேட வர்ஷா கையில் இருந்த நிலவன் முகம் முழுவதும் புன்னகையுடன் அன்னை தந்தை திருமணத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் வர்ஷாவை கண்களால் அழைக்க அவளும் அவன் மனம் புரிந்து குழந்தையுடன் அவன் அருகில் வந்தாள். அவள் கையில் இருந்து நிலவனை வாங்கிக் கொண்டவன் அவனை கொஞ்சிவிட்டுத்தான் மீண்டும் அவனை கொடுத்தான். மேலும் திருமண சடங்குகள் முடிந்து மாலை அங்கேயே வரவேற்பும் நடந்தது. ஊரில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் முக்கால்வாசி பேர் அங்குதான் இருந்தனர். அனைவரும் வந்து சென்று சற்றே கூட்டம் குறைந்த நேரம் தனியாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு அறையில் மனைவி மகனுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டான் பகலவன். அவனைப் போலவே கருநீல வண்ண கோட் நிலவனுக்கும் எடுத்திருந்தான். அதே வண்ணத்தில் டிசைனர் லெஹங்கா வெண்ணிலாவும் அணிந்திருக்க மூன்று பேரையும் சேர்த்து பல அழகிய புகைப்படங்களை கேமரா உள்ளடக்கிக் கொண்டது. வரவேற்பு முடிந்ததும் அனைவரும் வீட்டிற்கே வந்துவிட்டனர். வீட்டில் முதலிரவு ஏற்பாடு என்றெல்லாம் எந்த ஆர்ப்பாட்டமும் செய்திருக்கவில்லை. பெரும் அசதியில் அவரவர் அவரவர் அறையில் முடங்கிவிட நிலவனை தான் வைத்துக் கொள்வதாக கூறிய காமாட்சியிடம் மறுத்து அவனை தூக்கி வந்திருந்தான் பகலவன். முதலில் ஃப்ரெஷ்ஷாகி வந்தவன், நான் நிலவனை தூங்க வைக்கிறேன் பேபி, நீ பொறுமையா ஃப்ரெஷ்ஷாகு என்று விட்டு குழந்தையுடன் பால்கனிக்கு சென்று விட்டான். பொறுமையாக அலுப்பு தீர குளித்துவிட்டு வெண்ணிலா வந்தபோது பகலவன் பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தான். அவன் தோளில் சாய்ந்து நிலவன் நன்றாக தூங்கியிருந்தான். தூங்கிட்டானா என மெல்லிய குரலில் கேட்டுக்கொண்டே வெண்ணிலா வர அவளை பார்த்து தலையை மட்டும் ஆம் என்பது போல் ஆட்டியவன் கையை அவள் புறம் நீட்ட அவளும் அவன் கைகளுக்குள் வந்து அமர்ந்து கொண்டாள். என் பல நாள் கனவு பேபி, மென்மையாக ஒழித்த அவன் குரலில் அவன் மனம் புரிந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள் சாரி வர்மா என்றாள் மெதுவாக. சாரி, எத்தனை சுலபமாக சொல்லிவிட்டாய் பேபி, உனக்கு உண்மையாகவே என் வலி புரியுமா? புரியாது பேபி, புரியவே புரியாது. எத்தனை முறை வலி தாங்காமல் துடித்திருப்பேன், உங்களுடன் வாழாமல் செத்து தொலைத்து விடுவேனோ என்று எத்தனை பயந்திருக்கிறேன் தெரியுமா? உன்மேல் எனக்கு பயங்கர கோபம் பேபி. அவள் முகத்தை கூட பார்க்காமல் எதிரில் வெறித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தவன் கடைசி வரியை சொல்லும் போது மட்டும் அவள் முகத்தை அழுத்தமாக பார்த்துத்தான் கூறினான். அவன் முகத்தில் குடிகொண்டு விட்ட இறுக்கமே அவன் கோபத்தை உணர்த்த, குழந்தையை கொடுங்க என்றாள் வெண்ணிலா. அவன் மறுக்காமல் குழந்தையை நீட்ட அவனை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றவள் அங்கிருந்த தொட்டிலில் குழந்தையை விட்டுவிட்டு மீண்டும் கணவனிடம் வந்தாள். இப்போ சொல்லுங்க வர்மா, ஏற்கனவே ஒரு முறை நான் கேட்ட போதே அப்புறம் சொல்றதா சொன்னீங்க, என் மனமும் பயங்களும் உங்களுக்கு நன்றாகவே புரிந்தது, எனக்கே அது தெரியும், பின்ன என்ன கோபம்?
தெளிவாக அவள் கேட்க அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், உனக்கு புரியவே இல்லையா என்றான் வெறுமையாக. ஓரளவு புரியுது வர்மா. என்ன இருந்தாலும் நான் பிரிய நினைச்சிருக்க கூடாது, அதற்காக இத்தனை கோபமா? என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லையே. பேசினால் உன் அன்பிற்கு ஏங்கி ஏங்கி நான் மடிந்து போக மாட்டேனா? பட்டன அவன் கேட்டுவிட அவள் திகைத்து அவனை பார்த்தாள். உனக்கு எப்படி என்று தெரியவில்லை பேபி, எனக்கு நீதான் எல்லாமே. நீதான் என் உயிர். மொத்தமாக என் உயிரை உன்னிடம் கொடுத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீயோ சுலபமாக தூக்கி எறிந்து விட்டாய். தண்ணீரிலிருந்து வெளியே விழுந்துவிட்ட மீனின் நிலை பேபி என்னுடையது. கடல் நீர் என்று நினைத்தது வெறும் மழை நீராக மாறிப்போன கொடுமை. அதிலும் உயிர் வாழ வேண்டிய கட்டாயம். இதில் உண்மையில் கோபத்தை காட்டாமல் கொஞ்சிக் கொண்டிருந்தால் நிச்சயம் என்னால் தாங்கி இருக்க முடியாது. என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு நானே போட்டுக்கொண்ட இரும்பு திரைதான் உண்மைதான கோபம். நீதாண்டி என் உலகம், நீ மட்டும்தான். கடைசியாக அவளை இழுத்து அவன் அழுத்தமாக அணைத்துக் கொள்ள அவன் மார்பில் முகம் புதைத்திருந்தவள் தாங்க மாட்டாமல் கதறிவிட்டாள். அவளுக்கும் பிரிவு துயர் நிச்சயம் இருந்ததுதான். ஆனால் கணவன் எந்த அளவுக்கு துடித்திருக்கிறான் என புரிந்த நொடி அவள் பெரிதாக தவித்து போனாள். சாரி வர்மா, சாரி, ரொம்ப ரொம்ப சாரி வர்மா. மேலும் மேலும் மன்னிப்பு கேட்டு அவன் முகம் முழுவதும் அவள் முத்த மழை பொழிய கண்ணீரும் இதழொற்றலுமாய் அவன் காயங்களுக்கு மருந்திட்டுக் கொண்டிருந்தாள் அவன் மனையாள். அவளை தனக்குள் புதைத்து விடுவது போல் அணைத்திருந்த பகலவன் முதலில் தான் தேறிக்கொண்டு அவளுக்கும் சமாதானம் கூறினான். போதும் பேபி, அழக்கூடாது. நீ அழுதால் எனக்கும் அழுகை வரும் போல் இருக்குடி. பேசாமல் இரு. சிறு மிரட்டலுடன் அவன் கூற அவளும் வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள். ஐ லவ் யூ வருமா. எல்லாமே உங்கள் மேல் இருந்த அன்பால் செய்யும் மடத்தனங்கள் தான். கோபப்படாதீங்க வருமா, பிளீஸ் மெதுவாக அவள் கூற, ஐ நோ பேபி, ஐ நோ. எனக்காக உன் வாழ்க்கையே பணயம் வைத்தவள் நீ. ஐ லவ் யூ பேபி என்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அவள் இதழ்களை சிறை செய்துவிட அவளும் விரும்பியே கணவனுடன் ஒன்றிப்போனாள். அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு அறைக்குள் வந்தவன் சேர்த்து வைத்திருந்த காதல் முழுவதும் கொண்டு அவளை கொண்டாடி மகிழ்ந்தான். ஹின் பேபி, ஹின் பேபி என அவளுக்குள் புதைந்தவன் மீண்டட வெகு நேரமானது. தன்னை சுழற்றி அடிக்கும் காதலுக்குள் பெண் அவளும் விரும்பியே தொலைந்து போனாள். மறுநாள் காலை இருவரும் சத்யாதேவி வீட்டிற்கு விருந்திற்கு சென்றனர். அவர் வற்புறுத்தி வர சொல்லியிருந்தார். தம்பதியா, உங்களை பார்க்க வேண்டும் என்று என் நீண்ட நாள் ஆசை பகலவா. வா பிளீஸ் என அவர் தன்மையாக கேட்டபோது அவனால் மறுக்க முடியவில்லை. மனைவி மகன் இருவனுடனும் பகலவன் கிளம்பிச் சென்றான். அவர்கள் வருவதை கூறியிருந்ததால் ஏற்கனவே சத்யாதேவி தன் வேலையாளிடம் கூறி மதிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஜோடியாக குழந்தையுடன் வந்த இருவரையும் ஆரத்தி எடுத்து அவர் வரவேற்க, அச்சச்சோ என்ன மேம் இது என்றான் பகலவன் சிறு வெட்கத்துடன். நீ சும்மா இரு பகலவா, எத்தனை பேரு கண்ணுபட்டுச்சோ, இனியாவது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறிக்கொண்டே அவர்களை அழைத்துச் சென்றார் அவர். இருவருக்கும் இலை போட்டு உணவு பரிமாறியவர் நிலவனை தன் கையில் வாங்கிக் கொண்டார். குட்டி பால் குடிச்சானா என சத்யாதேவி கேட்க, வரும்போதுதான் கொடுத்தேன் மேம், அதான் இப்படி பிரிஸ்கா விளையாடுறான் என்றால் வெண்ணிலா சிரித்துக் கொண்டே. சிறிது நேரம் அமைதியாக இருந்த நிலவன் மீண்டும் தந்தையிடம் தாவ, அப்பா சாப்பிடட்டுண்டா, கொஞ்ச நேரம் என்னிடம் இரு என அவனை சமாதானம் செய்ய முயன்றார் சத்யா. அவனோ விடாமல் உதட்டை பிதுக்கி அழ தயாராக, கொடுங்க மேடம், இப்போ தூக்காவிட்டால் அழுது ஊரையே கூட்டிடுவான் என்று கூறிக்கொண்டே மகனை இடது கையால் வாங்கிக் கொண்டான் பகலவன். சரியான அப்பா செல்லம் போல், நீ இல்லாமல் இத்தனை நாள் எப்படித்தான் இருந்தானோ என அவர் சலித்துக் கொள்ள, அவன் எப்படி இருந்தானோ என்னால் தான் சுத்தமா முடியவில்லை என்றான் பகலவன் மகனை கொஞ்சிக் கொண்டே. என்னப்பா செய்ய, உன் பொண்டாட்டிக்கு மூளை கொஞ்சம் கம்மியா போச்சே என சத்யாதேவி சிரிக்காமல் கூற, ஆமா மேடம், என்ன செய்ய என அவனும் சாதாரணம் போல் உச்சுக்கொட்டி வைத்தான். அதுவரை தந்தை மகன் அன்பை நிகழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலா கடைசியாக இருவரும் பேசியதில் இருவரையும் முறைத்தாள். மேம் நீங்களுமா என அவள் முகத்தை சுளிக்க, சும்மாடா என சிரித்து விட்டார் அவர். பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் போன் அடிக்க அதை எடுத்து பார்த்தவர் அதிலிருந்த நம்பரை பார்த்ததும் ஒரு நிமிஷம் என்று விட்டு முகம் சுருங்க அதை எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டார். சற்றே தள்ளி நின்றிருந்தாலும் அவர் பேசியது இவர்களுக்கும் கேட்டது. முடியாதுடா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இந்த முறை நீ செய்ய துணிந்த செயலுக்கு உன் உயிர் எஞ்சியிருப்பதே பெரிது என கோபத்துடன் அவர் கத்தியது இருவர் காதிலும் விழுந்தது. அதில் வெண்ணிலா குழப்பத்துடன் பகலவனை பார்க்க, ரஷன் என்று நினைக்கிறேன் என்றான் அவன். அவர் அடிக்கடி கேசை விட்டு விலகும்படி மேமிடம் சொல்கிறார் போல். தனக்கு தெரிந்ததை வெண்ணிலா கூற, அவங்க விலகிவிட்டால் உன்னை ஈஸியா அடிக்கலாம் என்று நினைத்திருப்பான். நம் திருமண விஷயம் தெரிந்த பின் அந்த எண்ணமும் தவிடுபொடியாயிருக்கும். இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ற பகலவன் முகம் ஏதோ தீவிர யோசனையில் இருந்தது.
அதே நேரம் சாரி பகலவா என்று கூறிக்கொண்டே சத்யாதேவியும் வந்து சேர்ந்தார். ரஷனிடம் நீங்க கொஞ்சம் பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணக்கூடாதா மேம் என பகலவன் நேரடியாக கேட்டுவிட, முயற்சிக்காமல் இருப்பேன் என்று நினைக்கிறாய் என்றார் அவர். அவன் பண மோகம் பிடித்து ஆடுகிறான் பகலவா, ஆனால் அவன் இயல்பு அவன் அப்பா அளவு மோசமில்லை. இப்போது மோசமாகிறானோ என்றுதான் தோணுது. வருத்தத்துடன் தான் சத்யாதேவி கூறினார். வர்ஷா கடத்தல் முயற்சியை பற்றித்தான் அவர் பேசுகிறார் என பகலவனுக்கு புரிந்தது. உங்கள் ரத்தம் கொஞ்சமாவது ஓடும் என்று நம்புகிறேன். முகம் சுருங்க பகலவன் கூற, எனக்கே அந்த நம்பிக்கை போய்விடும் போல் இருக்கு என்றார் அவர் விரக்தியுடன். அவரும் வருந்தவும் அந்த பேச்சை விட்டுவிட்டு பகலவன் வேறு பேச அப்படியே சூழ்நிலை இலகுவானது. அந்த வீட்டில் இருந்த குருவிகள் நிலவனுக்கு ரொம்பவும் பிடித்து போக அவன் அதை சுற்றி சுற்றி தவழ்ந்து விளையாண்டு கொண்டிருந்தான். மேலும் சிறிது நேரம் மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டுமே பேசிவிட்டு மூவரும் கிளம்பினர். அத்தியாயம் 33. அன்று எப்போதும் போல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வெண்ணிலா வந்திருக்க அவளை பார்த்த கதிரின் தந்தைதான் பதறிவிட்டார். நீ ஏன்மா இங்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறாய், நாங்க பாத்துக்கிறோம், நீ போமா என அவசரமாக அவர் கூற, என்ன அங்கிள் புதுசா என்ன துரத்துறீங்க, நான் எப்போதும் வருவதுதானே, இப்போ என்னாச்சு என்றால் அவள் உண்மையாகவே புரியாமல், அப்போது நீ சாதாரண வக்கீல்மா, இப்போ எங்க பகலவன் தம்பி மனைவி, நீ இங்கெல்லாம் வரவேண்டாம்மா மெதுவாக அவர் கூறியதில் மென்மையாக சிரித்துக் கொண்டவள், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அண்ணா, இது இன்னும் என் கேஸ் தான், நான் இல்லை என்றால் தான் தவறாகிவிடும், என்னை உங்கள் வக்கீல் அம்மாவாவே பாருங்க அது போதும் என முடிவாக கூறிவிட்டாள். அன்று மதியமே பகலவன் ஒருமுறை வர அவனிடமும் அவர் பேசி பார்த்தார். பாப்பாவை கூட்டிட்டு போயிடுங்களே தம்பி, சொன்னா கேட்க மாட்டேங்குது என அவர் புலம்ப, என் மனைவி என்பதால் வெண்ணிலா என்னும் தனி மனுஷி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதண்ணா, அவள் இருக்கட்டும் என்று விட்டான் அவனும். என்னதான் இருவரும் அழுத்தமாக பேசினாலும் அங்கிருந்த அனைவருமே வெண்ணிலாவை முன்பை விட பெரும் அக்கறையுடன் தான் பார்த்து கொண்டனர். அவர்கள் செயலே அவர்கள் அனைவரும் பகலவன் மீது வைத்திருக்கும் அன்பைத்தான் காட்டியது. மாலை வெண்ணிலா சீக்கிரமே வீட்டிற்கு வந்துவிட்டாள். அவளும் வந்ததிலிருந்து பகலவனுக்காக காத்து கொண்டுதான் இருந்தாள். ஒரு பக்கம் அவள் மது, இருவரும் குழந்தைகளுக்கு என்று பிரத்யேகமாக முதல் தளத்தில் பகலவன் அமைத்திருந்த அறையில் அமர்ந்து குழந்தைகளை விளையாட வைத்துக் கொண்டிருந்தனர். இரவு உணவு முடிந்து அவர்கள் அமர்ந்திருக்க, எப்போதுமே இப்படி லேட்டா தான் வருவார்களாக்கா என்றாள் வெண்ணிலா. முக்கால் வாசிடா, அலுவலக வேலை கட்சி வேலையெல்லாம் பார்க்க வேண்டும் இல்லையா, ஆபீஸ் பற்றி பிரச்சனை இல்லை, பகலவன் ஸ்ட்ராங்கான டீம் வச்சிருக்கான், பட் கட்சி வேலைகள் சில சமயம் ஏதாவது எதிர்பாராமல் நடக்கும், அப்போ ஒன்னும் பண்ண முடியாதுடா என்றாள் மாதங்கி. அவர்கள் முன்பு இங்கிருந்த போது சில சமயம் தாமதமாகவும் சில சமயம் சீக்கிரமும் அவன் வந்து அவள் பார்த்திருக்கிறாள். எப்போதும் அவன் வழக்கம் எப்படி என்று தெரிந்து கொள்ளத்தான் இப்போது கேட்டாள். ஒரு பக்கம் நிலவன் தூங்க ஆரம்பிக்க, அவனை தூங்க வேணிலாமா, நீயும் தூங்கு அவன் வந்துடுவான் என்று கூறிக்கொண்டே மது எழுந்துவிட்டாள். குழந்தையை தூக்கிக் கொண்டு இருவரும் வெளியே வந்தபோது காமாட்சியும் அவர்களை தேடி வர குழந்தையை அன்னையிடம் கொடுத்தவள், இவனை தூங்க வைங்கம்மா, அவர் வந்ததும் நான் வந்து தூங்கிக்கிறேன் என்று கூற அவரும் பேரனை வாங்கிக் கொண்டார். வெண்ணிலா கீழே சென்றுவிட மதுவுடன் பேசிக்கொண்டே தன் அறை நோக்கி நடந்தார் காமாட்சி. மாப்பிளை அத்தனை முறை சொன்ன போதெல்லாம் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப ஓடுறாப்பாரு என அவர் கிண்டல் செய்ய, அவளுக்கு பாசம் எல்லாம் எப்போதும் அதிகம் தான்மா, கொஞ்சம் பிடிவாதக்காரி அவ்வளவுதான், அதுவும் பகலவனிடம் செல்லுபடியாகவில்லை போல் என தானும் சிரித்துக் கொண்டே தியாவுடன் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மது. கீழே வரவேற்பறையில் வந்து அமர்ந்து கொண்ட வெண்ணிலா போனில் ஒரு கண்ணும் வாசலில் ஒரு கண்ணுமாய் அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்தில் செடியன் தனியாக வர, அவர் வரலையா அண்ணா என்றாள் அவனிடம். கொஞ்சம் வேலடா, முடிச்சிட்டு வந்துடுவான், நீ தூங்கலையா, உன்னை தூங்க சொன்னதாக சொன்னானே என செடியன் கூற, ஆ படுக்கணும்னா, அவர் வர லேட்டாகுமா என்றாள் வெண்ணிலா ஒருவித தவிப்புடன். இல்லம்மா கொஞ்ச நேரத்துல வந்துடுவான், நீ வா என செடியன் அவளையும் அழைக்க, நீங்க போங்கண்ணா நான் வந்துடுறேன் என்று விட்டு மீண்டும் அமர்ந்து விட்டாள் வெண்ணிலா. அவள் போனை பார்த்து கொண்டிருந்ததால் சும்மாதான் ஏதோ பார்க்கிறாள் போல் என்று நினைத்து அவனும் சென்று விட்டான். அவளோ கையில் இருந்த போனில் கொஞ்சமும் கவனம் இல்லாமல் கணவன் வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். செழியன் கூறியது போல் பகலவன் போன் செய்து அவளை தூங்க சொல்லி இருந்தான் தான், அவள்தான் மனம் கேட்காமல் விழித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். என்னதான் அவன் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டாலும் வெண்ணிலாவால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இந்த கொடுமைக்கு பயந்துதானே எப்படியாவது அவனை அனைத்தையும் விட வைத்து விட வேண்டும் என்று அவள் போராடியது. இப்போது அவன் செய்வது நியாயம்தான் என்று புரிந்தாலும் இந்த பாழாய் போன பயத்தை என்ன செய்வது, ஒரே அடியாக அவன் அவதி பார்த்து சகிக்க முடியாமலும் என்றுமே அவன் தன் பேச்சை கேட்கப் போவதில்லை என்றும் தெரிந்துதான் அவனுடன் வந்துவிட்டாள். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்னும் மனதின் பயத்தை மட்டும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவளும் பொது நலனுக்காகவெல்லாம் போராடுகிறாள்தான், அவளை அவன் பார்த்துக் கொள்வான், ஆனால் அவனை பார்த்துக் கொள்பவர்கள் தவறிவிட்டால்
ஏற்கனவே ஒருமுறை கண் முன்னால் வேறு பார்த்து விட்டதில் அந்த காட்சி அவள் மனதிலிருந்து நீங்கவே இல்லை. ஒருவித தவிப்புடன் அவள் அமர்ந்திருக்க நள்ளிரவில் பகலவன் வந்து சேர்ந்தான். அவன் வந்ததும் வேகமாக அவனிடம் எழுந்து ஓடி வந்த வெண்ணிலா எதுவும் பேசாமல் அவனை தலை முதல் கால் வரை ஆராய, என்ன பேபி, உன்னை தூங்கத்தானே சொன்னேன் என சிறு கண்டிப்புடன் கேட்டு அவளை அணைத்துக் கொண்டான் அவன். அவன் குரலில் ஒருவாறு நினைவிற்கு மீண்டவள், இல்ல இல்ல வர்மா, தூக்கம் வரவில்லை, அதான் சும்மா உட்கார்ந்திருந்தேன் என சமாளித்து வைத்தாள். அதற்கு ஏன் இத்தனை பதட்டம் பேபி? அவளை கூர்மையாக பார்த்து கொண்டே பகலவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வர்மா, சும்மாதான் அரைகுறை தூக்கத்தில் இருந்தேனா, அதான் வாய்க்கு வந்ததை அவள் உளர அவள் முரண்பாடான பேச்சை உள்ளுக்குள் குறித்து கொண்டவன் வெளியில் எதுவும் காண்பித்துக் கொள்ளாமல் அவளை அணைத்தவாறே நடந்தான். பேபி, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, லேசா பசிப்பது போல் இருக்கு, ரெண்டு பேருக்கும் பால் காய்ச்சுகிறாயா? கொஞ்சம் குடித்து கொண்டே காலார நடந்து விட்டு படுப்போம் என பகலவன் கூற சரிவர்மா என்று விட்டு சமையலறை நோக்கி நடந்தாள் வெண்ணிலா. செல்லும் மனைவியை சில நொடிகள் முகம் சுருங்க பார்த்து கொண்டு நின்றவன் பின் ஒரு பெருமூச்சுடன் மேலே ஏறி சென்று விட்டான். அவன் மீண்டும் வந்தபோது அவள் இருவருக்குமே பால் தயாராக வைத்திருந்தாள். வா பேபி, எத்தனை நாள் ஆயிற்று, பாட்டு கேட்டுக்கொண்டே நடப்போம் என மனைவியை அணைத்து அவன் அழைத்துச் செல்ல அவளும் அவன் அணைப்பில் வாகாய் பொருந்தி கொண்டு சென்றாள். நிலவன் தூங்கியாச்சா பேபி? அம்மாவுடன் தூங்கிட்டான், போகும்போது தூக்கிட்டு போவோம் என்றாள் வெண்ணிலா. பேபி, எனக்கு இந்த பால் பிடிக்கவில்லை என திடீரென பகலவன் கூற அவனை புரியாமல் பார்த்தவள், நல்லாதானே இருக்கு வருமா என்றாள் தன் கையில் இருந்த டம்ளரை பார்த்து கொண்டே. நல்லா இல்ல பேபி, அதை கொடு என அவள் பாதி குடித்திருந்ததை பிடுங்கியவன், இதை நீ குடிச்சுக்கோ என தன்னுடையதை அவள் கையில் திணிக்க கணவன் செயல் புரிந்து லேசாக சிவந்துவிட்ட முகத்துடன் அதை குடித்தாள் வெண்ணிலா. எப்படி இருக்கு? கண்ணடித்து அவன் கேட்க, நல்லா இல்லை என்று உண்மையை வா சொல்ல முடியும் என்றாள் அவள் சிரித்துக் கொண்டே. ஓஹோ, நல்லா இல்லையா? சரிதான், கொடு, கொட்டிடுவோம் என அவன் பிடுங்கு வர கையை வேகமாக பின்னால் இழுத்து கொண்டவள், உணவை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது மிஸ்டர் வர்மா, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிறேன் என கெத்தாக கூறியவள் ஒரே மூச்சில் குடித்து முடித்தும் விட்டாள். சரியான லொல்லு என அவள் தலையில் கொட்டியவன் தானும் முழுதாக குடித்து விட்டு அவளை அணைத்துக் கொண்டு வந்து அவர்கள் எப்போதும் அவரும் பெஞ்சில் அமர்ந்தான். அவள் அவனுடன் ஒன்றி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அவன் கைகளும் அவளை முழுதாக தனக்குள் இறுக்கிக் கொண்டது. எப்போதும் போல் அவன் பாடல் போட்டுவிட இரவின் தனிமையை பாடல் மேலும் இனிமையாக்கியது. வெள்ளி நிலவே, வெள்ளி நிலவே, வின் சோகம் ஏனடி மானே ஏனடி, முல்லை மலரே முல்லை மலரே, உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூறடி, மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோரூட்ட, உண்ணாதிருந்தாள் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட. பாடல் மூலமே கணவன் ஏதோ சேதி சொல்கிறானோ என முதலில் சந்தேகமாக இருந்தாலும் அவன் தலை கோதி கொடுத்து கொண்டே இருந்ததில் அவள் கண்கள் தன்னை எறியாமல் கிறங்கிவிட்டது. இரண்டு பாடல் முடியும் முன் நன்றாக தூங்கிவிட்ட மனைவியை பார்த்தவன் சிறு புன்னகையுடன் அவளை தூக்கிக் கொண்டு தங்கள் அறைக்கு வந்தான். அவளை கட்டிலில் விட்டுவிட்டு அவன் நிமிர அவளோ மேலும் அவனை பிடித்திழுத்தாள். நிலவனை தூக்கிட்டு வரேன் பேபி என மென்மையாக அவன் கூற கண்ணை திறக்காமல் உதட்டை சுளித்துக் கொண்டு கையை எடுத்துக் கொண்டாள் வெண்ணிலா. எப்படியும் இரவில் குழந்தையை பகலவன் தூக்கி சென்று விடுவான் என்பதால் காமாட்சியும் கதவை திறந்தேதான் வைத்திருப்பார். தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அழுங்காமல் தூக்கி வந்தவன் தங்கள் அறையில் தன் அருகில் அவனை விட்டுக்கொண்டு நடுவில் படுத்தான். அவன் வந்ததை உணர்ந்து வெண்ணிலா அவன் நெஞ்சில் ஏறி படுத்துக் கொள்ள நிலவனும் தந்தையை உணர்ந்தானோ என்னமோ அவனுமே அவன் புறம் திரும்பி படுத்துக் கொண்டு தன் பிஞ்சு கையை அவன் கை மீது போட்டுக் கொண்டான். இருவரையும் பார்த்து புன்னகைத்துக் கொண்ட பகலவன் பெரும் நிம்மதியுடன் உறங்கி போனான். மீண்டும் கேஸ் ஹியரிங் வந்தபோது இந்த முறை வெண்ணிலா மக்களை சாட்சியாக காண்பித்தாள். சுற்றுப்புறத்தில் இருக்கும் அத்தனை மக்களும் அந்த ஃபேக்டரியை நினைத்து பயப்படுவதால் அவர்கள் கொடுத்த ஆதாரத்தை மீறி அரசாங்கமே ஒருமுறை அனைத்தையும் சோதிக்குமாறு கேட்டுக்கொண்டாள். சாட்சியாக கதிர் மற்றும் அவன் தந்தையை அவள் அழைக்க அவர்களும் வந்து தங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் கூறினர். எதிர்த்தரப்பில் மக்களுக்கு விழிப்புணர்வில்லை என்று போராடினர். எதற்கும் ஒரு அரசாங்க ஊழியர் வைத்து மீண்டும் ஒருமுறை அனைத்தையும் சரிபார்க்க வேண்டும் என்று ஜட்ஜ் கூறிவிட வெண்ணிலா தரப்பில் கிடைத்த முதல் வெற்றியாக இது அமைந்தது. பெரும் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தவள் காருக்குள் வந்து அமர்ந்ததும் பகலவனை இழுத்தணைத்துக் கொண்டாள். எல்லாமே திரும்ப செக் பண்ண சொல்லியிருக்காங்க வர்மா, நம் பக்கம் முதல் வெற்றி இது என அவள் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரிக்க அவள் நெற்றியில் மென்மையாக இதழ் ஒற்றி, வாழ்த்துக்கள் பேபி, எல்லாமே நல்லதா நடக்கும் என்றான் பகலவன் மென்மையாக. அதில் தானும் சிரித்துக் கொண்டவளுக்கு திடீரென முகம் சுருங்கி போயிற்று. ஏற்கனவே அவர்கள் வைத்திருப்பதே பொய் சான்றிதழ்கள் தானே வர்மா, மீண்டும் அதே போல் தயார் செய்துவிட மாட்டார்களா என்ன? யோசனையுடன் அவள் கேட்க அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தவன், கண்டிப்பா பண்ணிடுவாங்க என்றான் அசால்ட்டாக. என்ன
என அவள் அதிர்ந்து விழிக்க அவனோ மேலும் சிரித்து அவளை வெறுப்பேற்றினான். இப்போ என்ன பண்றது வர்மா, வேறு வழி என்ன இருக்கிறது? அவள் அவனிடமே கேட்க மென்மையாக அவள் தலை கோதி கொடுத்தவன், என்னால் முடிஞ்சதை செய்யறேன் பேபி, டோன்ட் வரி. இப்போ கிடைத்த வெற்றியை கொண்டாட வேண்டாமா? மகாபலிபுரம் வரை ஒரு குட்டி ட்ரிப் போய் கொண்டாடலாமா என பகலவன் கேட்க, அட போங்க வர்மா, சந்தோஷமே போச்சு என்றாள் அவள் சலிப்புடன். அவளை இழுத்து அணைத்துக் கொண்டவன், இந்த முறை நீ தோற்க மாட்டாய் பேபி. அந்த ஃபேக்டரியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அடுத்த முறை தெளிவா கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்படும். அதற்கு நான் பொறுப்பு, சரிதானா? இப்போ சிரிப்பார்ப்போம். அவள் உதட்டை பிடித்து அவன் சிரிப்பது போல் வைக்க அவளும் சிரித்து விட்டாள். நிஜமாவா வர்மா? ஒருவித பதட்டத்துடன் அவள் கேட்க, நிஜமோ நிஜம் பேபி, நீ பேசிக் கொண்டிருப்பது பகலவனிடம் என்றவன் கண்களில் ஒரு நொடி தோன்றி மறைந்த பளபளப்பில் அவன் எது வேண்டுமானாலும் செய்து விடுவான் என அவளுக்கு புரிந்தது. சரியான வில்லன், வில்லன் வேலை எதுவும் பார்க்க கூடாது. அப்படி நான் ஜெயிக்கவே வேண்டாம் என அவள் அவன் கைகளில் குத்த, ஷோர் பேபி, மலையேறாதே, நான் பாவம் என தோலை குலுக்கிவிட்டு காரை எடுத்தான் பகலவன். தற்செயலாக அவன் கோர்ட் வாசலில் பார்க்க, அங்கு ரஷன் வக்கீல், ரஷன் அவன் தந்தை சந்திரசேகர் மூவரும் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை ஒரு முறை அழுத்தமாக பார்த்தவன் உதட்டில் தோன்றி மறைந்த ஒரு நக்கல் சிரிப்புடன் காரை எடுத்தான். அத்தியாயம் 34. சந்திரசேகர் மட்டும் தனியாக மினிஸ்டரை பார்க்க வந்திருந்தார். மினிஸ்டரோ பெரும் கோபத்தில் கத்தி தீர்த்து விட்டார். என் பெயர் மட்டும் வெளியில வந்தா உங்களை உயிருடன் விடமாட்டேன். ஏதாவது பண்ணுங்க, முதலில் மக்களை களைத்து விடுங்க. அவங்க இருக்கும் வரை நமக்கு ஆபத்து தான் என அவர் அழுத்தமாக கூறிவிட, கண்டிப்பா சார், நான் பாத்துக்கிறேன். இதில் பகலவன் அந்த வெண்ணிலாவை கல்யாணம் செய்து கொள்வான் என்பது யாருமே எதிர்பார்க்காத திருப்பம் சார். ரெண்டு பேருமே அந்த இடத்தை காப்பாற்ற போராடுறாங்கன்னு பார்த்தா திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அந்த பகலவன் சும்மாவே ஆடுவான், இனி கேட்கவே வேண்டாம். சந்திரசேகர் புலம்பியதில் மினிஸ்டர் முகமும் பெரும் கோபத்துடன் இறுகி போயிற்று. அவனால எப்பவுமே பிரச்சனைதான். அவன் நேர்மையா இருந்து இருக்கிறவங்க உயிரை வாங்குவான். அவனால் நான் பட்ட அவமானங்களும் இருக்கு. அவனை சும்மா விடக்கூடாது. இந்த முறை அவன் தோற்கணும் சந்திரசேகர். அதுக்காகவாவது நீங்க ஜெயிக்கணும். உங்களால் முடிஞ்சவரை முடிக்க பாருங்க. இல்லை என்றால் நானே இறங்குறேன். அவனை ஒழிக்காமல் விடக்கூடாது என்றவர் கண்கள் பழைவெறியில் பளபளத்தது. பல முறை பகலவனால் அவர் கட்சியில் மாட்டிக்கொண்டதன் விளைவது. அன்று வழக்கம் போல் மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்க அதே நேரம் கட்சி அலுவலகத்தில் இருந்த பகலவனுக்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து பேசியவன் அந்த பக்கம் கூறிய செய்தியில் பதறி எழுந்து விட்டான். நான் பாத்துக்கிறேன், தேங்க்ஸ் என்று விட்டு போனை வைத்தவன் தன் ஆட்களை அழைத்துக் கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். அதே நேரம் இங்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் திடீரென எங்கிருந்தோ பெரிய பெரிய கற்கள் வந்து விழத் தொடங்கியது. அதில் மக்கள் அனைவரும் பதறி எழுந்துவிட முதலில் மெதுவாக வந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக வந்து அனைவரையும் பதம் பார்த்தது. அதில் மக்கள் பதறி ஆளுக்கொரு திசையாக ஓடத் தொடங்க அத்தனை கலவரத்திலும் அவர்கள் வெண்ணிலாவை காக்க தவறவில்லை. இரு ஆண்கள் அவளின் இரு பக்கமும் மறைத்துக் கொண்டு, நீங்க முதலில் போங்கம்மா என அவளை நகர்த்திக் கொண்டு போக, ஐயோ எல்லோருக்குமே அடிபடுது அண்ணா என அவளும் பதறி நகர்வதா வேண்டாமா என்ற போராட்டத்தில் நின்றிருந்தாள். திடீரென அவளை மறைத்திருந்த ஒருவன் மீது வேகமாக ஒரு கல் வந்து மோத அவன் அம்மா என்ற அலறலுடன் குனிந்து விட்டான். அதே போல் அவளை மறைத்திருந்த மற்றவன் மீதும் கல் வந்து மோதியது. ஐயோ கடவுளே, அண்ணா என வெண்ணிலாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் கதறிக் கொண்டிருக்க கூட்டத்தில் தனியாக கலங்கி நின்றிருந்த அவளை ஒருவன் கத்தியுடன் நெருங்கினான். அவன் வெகு அருகில் வரும்போதுதான் வெண்ணிலா அவனை கவனித்தாள். உடனடியாக ஓடக்கூட தோன்றாமல் அவள் பயந்து நின்றுவிட அவனும் சத்தமில்லாமல் கத்தியை அவள் வயிற்றில் இறக்குவதற்காக தூக்கினான். அவள் வயிற்றின் அருகில் அந்த கூர்மையான கத்தி வேகமாக வந்த நொடி வர்மா என அவள் வாய் தானாக முணுமுணுக்க, அதே நேரம் வெண்ணிலா வயிற்றில் பாய்ந்திருக்க வேண்டிய கத்தி அவளை வேகமாக மறைத்த பகலவன் இடுப்பில் பாய்ந்திருந்தது. ஆழமாக கத்தி குத்தும் முன்பே மற்றவன் கையை பகலவன் அழுத்தமாக பிடித்தும் விட்டான். பிடித்திருந்தவன் கையை அவன் அப்படியே பின்பக்கமாக முறுக்க அம்மா என்ற அவனது அலறலில்தான் வெண்ணிலா தன் அதிர்ச்சியில் இருந்தே மீண்டாள். பகலவன் இடையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்தவள் ஐயோ வர்மா என கத்த, ஒன்னில்ல பேபி என அவளை ஒரு கையால் அணைத்துக் கொண்டவன் தன் மற்றொரு கையில் மாட்டியிருந்தவன் கைகளை கொஞ்சமும் யோசிக்காமல் உடைத்து விட்டான். வழியில் அவன் கதறியது அங்கு பயங்கரமாக எதிரொலித்தது. தரையில் விழுந்து கதறிக் கொண்டிருந்தவன் நெஞ்சில் ஓங்கி மிதித்தவன், உயிருடன் இருந்தால் உன்னை அனுப்பியவனிடம் போய் சொல்லுடா, இந்த பகலவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது. பெரும் சீற்றத்துடன் கர்ஜித்தான் பகலவன். அவன் சொன்னது உண்மையே என்பது போல் அவனுடன் வந்திருந்த ஆட்கள் கல்லறிந்து கொண்டிருந்த அனைவரையும் கண்டுபிடித்து புரட்டி எடுத்து விட்டனர். பகலவன் வரும்போதே ஆம்புலன்ஸையும் அழைத்து வந்திருந்தான். அடிபட்டவர்களை அதில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பியவன் அங்கு நெற்றியில் சின்ன காயத்துடன் நின்றிருந்த கதிரிடம் வந்தான். இன்று மாலை எல்லோரும் கட்சி ஆபீஸ் வர்றீங்க என அவன் அழுத்தமாக கூற, சரி சார் என்றான் அவன் மெதுவாக. அங்கு கலவரமும் அதற்குள் கொஞ்சம் ஓய்ந்திருந்தது.
ஒரே குறையாக நடந்த குழப்பத்தில் கல்வீசிய ஆட்கள் யாரையும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை. பகலவன் அடித்திருந்தவனை கூட தூக்கிக் கொண்டு அனைவரும் ஓடிவிட்டனர். ஒருவாறு காரில் வந்து ஏறியதும் தான் பகலவன் தன் கைவளவிற்குள்ளேயே இருந்த மனைவியை கவனித்தான். டிரைவர் வண்டியை எடுக்க இருவரும் பின்னால் ஏறியிருந்தனர். அவன் இடையில் வழிந்து கொண்டிருந்த ரத்தத்தை கண்களில் கண்ணீர் வடிவது கூட தெரியாமல் பெரும் தவிப்புடன் அவள் பார்த்து கொண்டிருக்க, ஹே பேபி, சின்ன காயந்தாண்டி, தையல் போட்டால் சரியா போகும், அழக்கூடாது. மென்மையாக அவள் கண்களை அவன் துடைத்துவிட, ரத்தம் வருமா என்றவளுக்கு தொண்டை அடைத்து அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. பேபி, இங்க பாறேன் என அவள் முகத்தை வலுக்கட்டாயமாக பிடித்து அவன் நிமிர்த்த கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தவள், வலிக்குதா வருமா, சாரி வருமா என்றால் இன்னமும் கொஞ்சமும் சமாதானம் அடையாமல் அவள் கண்களை அழுத்தமாக துடைத்து விட்டவன், ஹாட எல்லூசு பேபி, இதெல்லாம் ஒரு அடியே இல்ல, இதெல்லாம் இரும்புடம்பாக்கும், எதற்கும் வலிக்காது என கைகளை தூக்கி ஆர்ம்ஸ் காட்ட, சும்மா இருங்க வருமா என அவன் கையை இறக்கி விட்டவளுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. என் பேபி, நல்ல பொண்ணா, அழாமல் வாடி என அவள் நெற்றியில் இதழ் ஒற்றி அவளை அணைத்துக் கொண்டான் பகலவன். முதலில் மருத்துவமனை சென்றவர்கள் தையல் போட்டுக்கொண்டு சிறிது நேரம் அங்கேயே ஓய்வெடுத்தனர். அதற்குள் விஷயம் கேள்விப்பட்டு செடியனும் வேகமாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தான். என்னிடம் ஒரு வார்த்தை சொல்வதற்கு என்னடா என வந்ததும் வராததுமாக அவன் கத்த, அப்புறம் 2 கோடி ப்ராஜெக்டை யார் பார்ப்பாங்களாம் என்றான் பகலவன் சிரித்துக்கொண்டே. ஜிஎம் பாத்திருக்க போறாரு, இப்போ அது ரொம்ப முக்கியமா, அது எப்படி, நீ நான் இல்லாமல் போகலாம் என அவன் மேலும் கத்த, அட போதுண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்படி உட்காருங்க, அண்ணாக்கு தண்ணி குடி பேபி என இலகுவாகவே முடித்தான் பகலவன். அவன் ஒரே அடியாக கிண்டல் அடிக்கவும் பெரிதாக ஒன்றும் ஆகவில்லை என்று புரிந்து செடியனும் அமைதியாக அமர்ந்தான். சிறிது நேரத்தில் ஏதோ மருந்து வாங்க வெண்ணிலா வெளியே போக அப்போதுதான் பகலவன் செழியனிடம் நடந்ததை பற்றி பேசினான். யாரு காரணம் என்று பாருங்கண்ணா, அந்த மினிஸ்டரா சந்திரசேகரா என்று தெரியவில்லை, ரெண்டு பேருக்கும் என் மேல் தனி பாசம் வேறு, சும்மா விடமாட்டாங்க, பேபி மேல் கண் வச்சிருக்காங்களோன்னு தோணுது. கேஸ் முடியும் வரை ரொம்ப கவனமா இருக்கணும், சீரியஸாக பகலவன் கூற, நான் விசாரிக்கிறேன் வர்மா, கொஞ்ச நாளைக்கு வெண்ணிலா வெளியில் போகாமல் இருந்தால் நல்லது என்றான் செடியன். அவள் மட்டும் இல்லை அண்ணா, எல்லோருமே கவனமாத்தான் இருக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க இதை மட்டும் விசாரிங்க என்று விட்டான் பகலவன். மாலை மருத்துவமனையிலிருந்து கிளம்பும் முன் வெண்ணிலாவை அவன் வீட்டிற்கு போக சொல்ல, நீங்களும் வாங்க வருமா, ரெஸ்ட் எடுக்கணும் என்றாள் அவள். நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன் பேபி, நீ போ. இல்ல, நீங்க லேட் பண்ணுவீங்க என அவள் சினுங்க, இல்ல பேபி, கண்டிப்பா பண்ண மாட்டேன், கதிரை முன்னால் தானே வர சொன்னேன், கொஞ்சம் பேசணும், கண்டிப்பா வந்துடுவேன், ப்ராமிஸ் என அவன் அழுத்தமாக கூற அப்போதும் நகர தோன்றாமல், அப்போ நானும் வரேன் என்றாள் வெண்ணிலா. பேபி, நீ ஏற்கனவே ரொம்ப பயந்து போய் இருக்கிறாய், வீட்டில் போய் எல்லாரையும் உட்கார வச்சு அழகா கதை சொல்லிட்டு நான் ஓடி வந்துடுறேன் என்றான் கிண்டலாக. எல்லாத்திலும் விளையாட்டா இருக்கு உங்களுக்கு, பார்த்து பத்திரமா வாங்க என அவனை மிரட்டியே அனுப்பி வைத்தாள் வெண்ணிலா. அவன் கிளம்பி சென்றதும் பகலவனும் செழியனும் கட்சி அலுவலகத்திற்கு வந்தனர். அங்கே ஏற்கனவே கதிர், அவன் தந்தை, மேலும் போராட்டத்தில் இருந்த சிலர் என அனைவரும் அவனுக்காக காத்திருந்தனர். அவன் வந்து அமர்ந்ததும், உங்களுக்கு ஒண்ணு இல்லையே தம்பி என கதிரின் தந்தை விசாரிக்க, ஒன்னும் இல்லை, நல்லா இருக்கேன் என சிறு புன்னகையுடன் கூறியவன், இனி போராட்டம் எல்லாம் வேண்டாம், இத்தோடு நிறுத்திடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான் நேரடியாக. இப்போ நிறுத்திவிட்டால் அவங்களுக்கு சாதகமா போயிடாதா சார் என கதிர் கேட்க, மேபி, பட் இதற்கு மேல் உங்களிடம் எந்த ரிஸ்கும் எடுக்க நான் தயாரா இல்லை, எப்போ அடிதடி என்று இறங்கிட்டாங்களோ இனி உங்கள் பாதுகாப்புடன் விளையாட முடியாது, நான் பார்த்துப்பேன் அழுத்தமாக பகலவன் கூற, என்ன சார் நீங்க, உங்க உயிர் முக்கியம் இல்லையா, எல்லோரும் ஒன்றாகவே போராடலாம், கோழைகள் போல் ஓடிவிட்டோம் என்று நினைக்க மாட்டாங்களா, கோபமாக கதிர் பேசுவதை பார்த்து பகலவனுக்கு சிரிப்புதான் வந்தது. வேகம் மட்டும் பத்தாது கதிர், விவேகமும் வேணும், என் உயிர் மட்டும் என்றால் என்னால் காத்துக்கொள்ள முடியும், உங்களில் ஒருவருக்கு ஒன்று என்றாலும் என்னால் தாங்க முடியாது, எனக்கு என் உயிர் எத்தனை முக்கியமோ அதே போல் உங்கள் ஒவ்வொருவர் உயிரும் முக்கியம், இனி நான் பார்த்துக் கொள்வேன், புரிந்ததா, அவன் கண்களை பார்த்து அழுத்தமாக பகலவன் கேட்க, சரி சார் என்றான் அவன் மெதுவாக. அவன் குரல் இறங்கி உழைத்ததில் மெலிதாக சிரித்துக் கொண்டே அவன் அருகில் வந்த பகலவன், உன் கோபம் எனக்கு புரியுது கதிர், அதை காட்டும் வயது உனக்கில்லை, இப்போதைக்கு நல்லா படி, உனக்கான நேரம் வரும்போது நானே உனக்கு எல்லாம் சொல்லுவேன், இப்போ கிளம்புங்க என பகலவன் முடித்துவிட, அவனை எதிர்த்து பேசி பழக்கம் இல்லாததால் அனைவரும் அமைதியாக கிளம்பிவிட்டனர். செழியனும் பகலவனும் வீட்டிற்கு வந்தபோது மொத்த குடும்பமும் ஹால் சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தது. சரியாக அவர்கள் உள்ளே நுழைந்த நேரம், இன்னும் காணம் பாருங்கம்மா என வெண்ணிலா பகலவனை பற்றித்தான் குற்றப்பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்தாள். ஓய் பேபி, ஒரு விளையாட்டுக்கு எல்லோரிடமும் சொல்லு என்று சொன்னால் உண்மையாவே எல்லோரையும் உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்கியனே என கிண்டல் செய்து கொண்டே பகலவன் வர, என்னாச்சு தம்பி, உங்களுக்கு ஒன்னும் இல்லையே என கேட்டுக்கொண்டே காமாட்சி எழுந்தார். ஒன்னும் இல்லம்மா என்றவன் தன்னை கவலையுடன் பார்த்த மது வர்ஷாவிடமும் அதையே கூறினான். பாத்தியன்னா, காஃபி பிளீஸ் என சோஃபாவில் அமர்ந்து கொண்டே அவன் குரல் கொடுக்க, போட்டாச்சு என சரியாக அனைவருக்கும் குடிக்க எடுத்து வந்தார் அவர். பாத்தியன்னா என்றால் பாத்தியன்னாதான் என பாராட்டி கொண்டே அதை எடுத்துக்கொண்டவன் தன்மேல் தாவிக்கொண்ட இரு சிறுவர்களையும் கொஞ்சிக் கொண்டிருந்தான்.
ஐயோ வலிக்க போகுது என அவன் இடையில் ஏற முயன்ற நிலவனை வெண்ணிலா பிடிக்கப் போக, நோ பேபி என மனைவியை கண்டித்தவன் மகனை வாகாக தூக்கிக் கொண்டான். எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கணுமா உங்களுக்கு என கோபத்துடன் வெண்ணிலா கத்த, ஆமா பேபி என்று கூறி கண்ணடித்தான் பகலவன். அதற்கு மேல் எங்கிருந்து கோபத்தை பிடித்து வைத்துக் கொள்வது? கோபத்திலோ வெட்கத்திலோ சிவந்திருந்த முகத்தை கடினப்பட்டு கட்டுப்படுத்தியவள் பார்த்து என்றால் மெதுவாக, வக்கீலம்மா வாயெல்லாம் வெளியில்தான் போல், இவனிடம் இப்படி தோற்று போகிறாயே நிலாமா என மது கிண்டல் செய்ய அவள் வாயை மூடுவதே அதிசயம். உனக்கு பொறுக்கலையாடி என அலறினான் பகலவன். இருவரும் வெற்றிகரமாக மீண்டும் வெண்ணிலா முறைப்பை பரிசாக பெற்றுக் கொண்டனர். அனைவரும் தங்கள் கைகளில் இருந்த பானங்களை குடித்து முடிக்க நிலவனை தூக்கி வெண்ணிலாவிடம் கொடுத்துவிட்டு எழுந்தான் பகலவன். நாளை காலை நாம் எல்லோரும் மகாபலிபுரம் போறோம், எல்லோரும் கிளம்பிடுங்க பேபி, கேஸில் கிடைத்த முதல் வெற்றியை கொண்டாட போறோம் என அவன் கூற, அதெல்லாம் வேண்டாம் வருமா, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா, சும்மா ஏதாவது சொல்லாதீங்க என்று அவசரமாக மறுத்தாள் வெண்ணிலா. அவளை பார்த்து மெலிதாக சிரித்தவன், நாம் போகிறோம் பேபி, அவ்வளவுதான் என அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு சென்றுவிட, இவரை என இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவனை முறைத்தவள், இவனை பிடிங்கம்மா என பிள்ளையை அன்னையிடம் திணித்துவிட்டு கணவன் பின்னால் ஓடினாள். என்னாச்சு செரியா, பகலவன் நடத்தில் ஏதோ புரிந்தவளாய் மது கேட்க, கொஞ்ச நாட்களுக்கு நாம் இங்கே இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறான் மதுமா, இங்கே கொஞ்சம் வேலையாக வேண்டியிருக்கு, அதுவரை உங்கள் பாதுகாப்பு முக்கியம் என செழியன் கூற அவளுக்கும் புரிந்தது. மேலே வெண்ணிலா வந்தபோது பகலவன் ஃப்ரெஷ் ஆகி வந்திருந்தான். சட்டை போடாததால் இடையில் இருந்த வெள்ளை நிற கட்டு தெரிய அதை பார்த்ததும் கோபமெல்லாம் மறந்து வேகமாக அவன் அருகில் வந்தவள், கடவுளே எத்தனை பெரிய காயம், வலிக்குதா வருமா என புதிதாக தோன்றிவிட்டு அழுகையுடன் கேட்க, இந்த சின்ன காயத்திற்கு இன்னும் எத்தனை முறைதாண்டி அழுவாய், உனக்கு எதுவும் வார்த்தைகளால் சொன்னால் புரியாது பேபி என்றவன் அடுத்த நொடி அவளை இழுத்தணைத்து அவள் இதழ்களை அழுத்தமாக சிறைப்பிடித்திருந்தான். திடீரென கணவனின் அதிரடியை எதிர்பார்க்காத அவள்தான் திணறி போனாள். அவன் கைகள் அவள் உடலில் அத்துமீறத் தொடங்க அவனிடமிருந்து துள்ளி விலகினாள் வெண்ணிலா. பட்ட பகல்ல என்ன பண்றீங்க என நிமிராமல் அவன் அவளை அடிக்க, இதற்கெல்லாம் மடி நேரங்களும் பார்ப்பாங்க என மனைவியை பிடித்திழுத்தான் பகலவன். அவன் நெஞ்சில் வந்து மோதி நின்றவள், எங்கேயும் போக வேண்டாம் வருமா, ரெஸ்ட் எடுக்கலாம் என மெதுவாக கூற, பேபி இங்கு இருந்தா ஆபத்து வர நிறைய வாய்ப்பிருக்கு, உங்கள் யாருக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன், ஆனால் உங்களை காப்பதிலேயே என் கவனம் இருந்தால் எதுவும் ஒழுங்கா நடக்காது பேபி, கடைசியில் என் உயிர் போவதுதான் மிச்சமாக இருக்கும். அவள் காது மடலில் கோலம் போட்டுக்கொண்டே மென்மையாக அவன் பேச, வாயில நல்ல வார்த்தையே வராதா உங்களுக்கு என அவன் வாயில் ஓங்கி ஒரு அடி போட்டாள் வெண்ணிலா. அதில் மேலும் சிரித்துக் கொண்டவன், கையால் அடிக்கக்கூடாது பேபி என மீண்டும் அவள் இதழ் நோக்கி குனிய இந்த முறை அவளும் விலகவில்லை. அவள் பயத்தை அந்த முத்தத்தில் தான் அவள் தணித்துக் கொண்டாள். பிரச்சனை என்னவோ அவள் சம்பந்தப்பட்டதுதான், ஆனால் எதிரியின் முக்கிய நோக்கம் பகலவன் தான் என அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. இதில் பகலவன் தலையிடாமல் இருந்திருந்தால் கோர்ட்டோடு முடிந்திருக்கும் என்று பகலவன் இதில் முதிதாக இறங்கினானோ அதிலிருந்துதான் அடிதடி எல்லாம் அதிகமாகிவிட்டது. இவனை ஒதுங்கச் சொன்னாலும் கேட்க மாட்டான், அமைதியாக கணவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் என்று வெண்ணிலாவுக்கு தோன்றியது. அத்தியாயம் 35. காலையிலேயே அனைவரும் மகாபலிபுரம் கிளம்பிவிட்டனர். ஒரு 7-சீட்டர் வண்டியில் அனைவரும் சேர்ந்துதான் கிளம்பினர். செழியன் வண்டியை ஓட்ட அவன் அருகில் மது தியாவும், நடுவில் காமாட்சி வர்ஷாவும், பின்னால் பகலவன் வெண்ணிலா நிலவனும் ஏறிக்கொண்டனர். சின்னஞ்சிறுசுங்க, நீங்க போக வேண்டியதுதானேப்பா, ஏன் எங்களை கூட்டிட்டு சுத்துறீங்க என காமாட்சி கேட்க, அட நீங்க குழந்தைய பாத்துக்கிட்டாதானேமா நாங்க எங்க மனைவிகளோட ஜாலியா சுத்த முடியும் என்றான் பகலவன் குறும்புச்சிரிப்புடன். யாரு நீங்க, நிலவனை நிடம் கொடுத்துட்டு சுத்த போறீங்களா, நம்புவது போல் பொய் சொல்லுங்க தம்பி என காமாட்சி கூற, சே கேவலமா போச்சே என பகலவன் தலையில் அடித்துக் கொண்டதில் அனைவருமே சிரித்து விட்டனர். சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக அனைவரும் மகாபலிபுரத்திற்கு வந்து சேர அங்கு ஒரு ரிசார்ட்டில் ரூம் புக் செய்திருந்தான் பகலவன். இங்கே உங்களுக்கு தனி வீடு இருக்கில்லையா வருமா என அவனுடன் நடந்து கொண்டே வெண்ணிலா கேட்க, இருக்குதான் பேபி, ஆனால் மீண்டும் வீட்டிலேயே இருப்பது போல் இருக்கும், ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் என்றுதான் இங்கே புக் பண்ணினேன், அண்ட் சேஃப்டியும் முக்கியம் என்று அவன் கூற, கடைசியா சொன்னது மட்டும்தான் உண்மை இல்லையா என்றால் வெண்ணிலா அவனை நன்கு உணர்ந்தவளாய், அப்படித்தான் வச்சுக்கோ என் பேபி, அதெல்லாம் என் பாடு, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. பகலவன் கேட்டதில்தான் அவள் அந்த இடத்தையே சரியாக சுற்றி பார்த்தாள். பிடிக்கவில்லை என்று சொல்ல என்ன இருக்கிறது, சுற்றிலும் மரம் செடி கொடிகளுமாய் தனித்தனியாக குடில்கள் போல் அழகிய காட்டேஜஸ், பார்ப்பதற்கே அத்தனை ரம்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு வர்மா என அவள் மனதார கூற, தட்ஸ் குட் பேபி என்ஜாய் என்றான் அவன். மொத்தம் 3 தனித்தனி குடில்கள் பகலவன் புக் செய்திருந்தான். எல்லோருக்கும் லஞ்ச் ரூமுக்கே சொல்லிட்டேன், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் பீச் போகலாம் என பகலவன் கூறிவிட அனைவரும் தலையாட்டி விட்டு அவரவர் அறைக்குள் புகுந்து கொண்டனர். கட்டிலில் படுத்த நிலவன் அத்தனை நேரம் ஆடிய அழுப்பில் தூங்கத் தொடங்க அதை கவனித்த பகலவனும் அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கு மென்மையாக தட்டி கொடுத்து தூங்க வைத்தான்.
ஒரு காஃபி வேணும் போல் இருக்கு வர்மா. இங்கே மேக்கர் இருக்குமா என வெண்ணிலா தேட, அங்கே இருக்கு பார் பேபி, நீ இரு நான் போட்டு தரேன் என்ற பகலவன் நன்றாக தூங்கியிருந்த குழந்தையிடம் இருந்து எழுந்து வந்தான். அவன் காஃபி போட சென்று விட வெண்ணிலா அங்கிருந்த பின்பக்க கதவை திறந்து கொண்டு சென்றாள். சின்ன சிட்டவுட்டில் அழகாய் ஒரு வட்டமேஜையும் இரண்டு சேரும் போடப்பட்டிருந்தது. அங்கிருந்து பார்த்தாலே கடல் பக்கத்தில் தெரிய அந்த வெயிலிலும் அழகாய் வீசிய கடல் காற்றை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா. காஃபியுடன் வந்த பகலவன் பேபி காஃபி என அவளிடம் கொடுத்துவிட்டு அவளுக்கு எதிரில் இருந்து இருக்கையில் அமர்ந்தான். அவனை ஒரு மாதிரி பார்த்தவள் திருந்தவே மாட்டேங்க வருமா என உதடு துடிக்க கூற ஒரு நொடி புரியாமல் விழித்தவனுக்கு அடுத்த நொடி புரிந்து போனது. அதில் மெலிதாக சிரித்துக் கொண்டவன் சேர் எடுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்து கொண்டான். அவள் தோளில் கை போட்டு அவளை தன்னை நோக்கி இழுத்து கொண்டவன் இப்போ தேருவேனா முன் பேபி என கேட்க, ஏதோ கொஞ்சம் என்றாள் அவள் குறும்புடன். தன் தோளில் வாகாக சாய்ந்து கொண்டவளை ஒற்றை கையால் அணைத்துக் கொண்டு காஃபியை குடித்தான் பகலவன். எதுவும் பெரிய பிரச்சனையா வருமா, பேசாமல் முழுசா நீங்களே பாத்துக்கிறீங்களா, நான் வேண்டுமானால் கேஸில் இருந்து விலகி விடவா, எதிரில் வெறித்துக் கொண்டே ஏதோ யோசனையுடன் அவள் கேட்க, நபர் பேபி என் மனைவி தோற்பதா, நோ வே, நீதான் இந்த கேஸை முடிக்கிறாய், கேஸ் வெற்றி பெற்றதும் நாம் மீண்டும் இதே போல எங்காவது போய் கொண்டாடுகிறோம், விளையாட்டாகவே அவன் முடிக்க கொஞ்சம் பயமா இருக்கு வருமா என்றவள் கைகள் தன்னை எறியாமல் அவன் இடையே வருடியது. அவனுக்கு அவள் மனநிலை புரிந்தது. அவள் உச்சந்தலையில் மென்மையாக இதழ் உற்றியவன், பேபி பொது சேவை என்று வந்துவிட்டால் ரொம்ப யோசிக்க கூடாது, யோசித்தால் எதுவும் செய்ய முடியாது, இவன் இல்லை என்றால் புது எதிரி உருவாவான், அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன் பேபி, இப்போதும் சொல்கிறேன், இந்த பகலவனை அழிக்க வெளியில் இருக்கும் யாராலும் முடியாது, என் உயிர் என் பேபிக்கு மட்டுமே சொந்தமானது, உனக்காக மட்டும்தான் இந்த இதயம் துடிக்கும், உன் இதயம் நிற்கும் போது மட்டும்தான் இதுவும் நிற்கும். அழுத்தமாக அவன் கூறியதில் மேலும் அவனுடன் ஒன்றிக் கொண்டாள் வெண்ணிலா. அதற்கு மேல் அவள் எதுவும் பேசவில்லை. தன் பயத்தை காண்பித்து ஒரே அடியாக அவனை வருத்த வேண்டாம் என அமைதியாக இருந்துவிட்டாள். சிறிது நேரத்தில் மதிய உணவு வர இருவரும் உணவை முடித்துக் கொண்டு படுத்தனர். மனைவியை மடியில் படுக்க வைத்து தூங்க வைத்து விட்டே பகலவன் தூங்கினான். மாலை சொன்னது போலவே அனைவரையும் அழைத்துக் கொண்டு பீச்சிற்கு வந்து விட்டான். ஒரு பக்கம் கூட்டமாக மக்கள் இருக்க அங்கே என்ன கூட்டம் வருமா என்றால் மது, ஏதோ ஷூட்டிங் போல மது என்ற பகலவன் அந்த பக்கம் போகாமல் தனியாக யாரும் இல்லாத இடத்திற்குத்தான் அவர்களை அழைத்து வந்திருந்தான். மகனை தூக்கிக் கொண்டு பகலவன் கடலருகில் செல்லலாம் என நினைத்த போது அவன் போன் அடிக்க அதை பார்த்தவன் இவனை பிடி பேபி என மகனை மனைவியிடமே கொடுத்துவிட்டு போனை அட்டன் செய்து கொண்டே செழியனை பார்க்க அவனும் தன் கையில் இருந்த மகளை மதுவிடம் கொடுத்துவிட்டு பகலவனை தொடர்ந்தான். இருவரும் சற்றே நகர்ந்து சென்றுவிட, பேசாம இவங்க ரெண்டு பேரும் தனியவே வந்திருக்கலாம், இப்ப பாரு ஓட வேண்டியது என வெண்ணிலா புலம்ப, அது என்னவோ சரிதான் நிலாமா, இனி இவர்களை கழட்டி விட்டுட்டு நாம மட்டும் வந்துடுவோம் என்றால் மதுவும் சிரித்துக் கொண்டே. காமாட்சி அமைதியாக அமர்ந்துவிட வர்ஷா மது வெண்ணிலா மூவரும் குழந்தைகளுடன் கடலருகில் சென்று நின்றனர். போனை எடுத்துக்கொண்டு தள்ளி வந்த பகலவன், சொல்லுங்க சார் என கேட்க அந்த பக்கம் அரசாங்க அதிகாரி பேசினார். நாளை இன்வெஸ்டிகேஷன் சார், ரஷ்யன் தரப்பிலிருந்து இங்கு சிலருக்கு பணம் வருவதாக பேச்சு அடிபடுகிறது என அவர் கூற, அதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் சார், என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கோங்க, அவன் ஃபேக்டரி பற்றிய உண்மை அடுத்த ஹியரிங்கில் வெளிவந்தே ஆகணும், அப்படி ரிப்போர்ட் ஏதாவது மாறி வந்தால் சம்பந்தப்பட்டவங்களை நான் கொல்லவும் தயங்க மாட்டேன் என்று சொல்லிடுங்க, என்னை பற்றி எல்லோருக்குமே தெரியும், அப்புறம் அவரவர் இஷ்டம் என அழுத்தமாக கூறிவிட்டு போனை வைத்தான் பகலவன். இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா என செடியன் தலையில் அடித்துக் கொள்ள, என்னன்னா செய்யறது, சில நேரம் பணத்திற்கு இருக்கும் மதிப்பு மனித உயிருக்கு கூட இல்லாமல் போய்விடுகிறது என்றான் பகலவன் சலிப்பாக. சார் நீங்க பகலவன் சார் தானே, வாவ் என திடீரென ஒரு குரல் கேட்க குரல் வந்த திசை நோக்கி திரும்பினான் பகலவன். சற்றே தள்ளி நடந்து கொண்டிருந்த படப்பிடிப்பிலிருந்து ஒரு இளவயது பெண் தான் அவனை பார்த்துவிட்டு வந்திருந்தாள். துணை நடிகை போல், உங்களை நெட்டில் பார்த்திருக்கிறேன் சார், நேரில் இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க என அவள் ஆர்ப்பாட்டத்துடன் கூற அதில் மெலிதாக சிரித்துக் கொண்டவன் தேங்க்ஸ்மா என்றான். ஒரே ஒரு சின்ன வருத்தம்தான் சார், சோகமாக அந்த பெண் சொல்ல அவளை புரியாமல் பார்த்தான் பகலவன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நியூஸ் பார்த்தேன் சார், அது டைவர்ஸ் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார், கிண்டலாக அந்த பெண் கேட்க, உனக்கு ஏமா இந்த நல்ல எண்ணம் என்றான் பகலவன் பொய்யாக அறிந்து. இல்ல சார், டைவர்ஸ் ஆக சான்ஸ் ஏதாவது இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு வைக்கலாம் என்று பார்த்தேன், வேற யாரும் முதிக்க கூடாது இல்லையா என்னவோ சீரியஸாக பேசுவது போல் அந்த பெண் பேச, ஹடப்பாவமே என செடியின் வாயில் கை வைக்க பகலவனுக்கோ சிரிப்பு தான் வந்தது. டைவர்ஸ் கூட பண்ணிடலாமா, ஆனால் ஒரே ஒரு குழந்தை இருக்கே, அதை என்ன செய்ய என அவனும் தீவிரமாக கேட்க, என்னது குழந்தையா, இப்போதானே சார் கல்யாணமாச்சு என்றால் அந்த பெண் ஒன்றும் புரியாமல்.
அது ஊருக்காக பண்ணினதுமா? நான் கால்கட்டு போட்டு வருட கணக்காச்சு, அவிழ்க்க வழியும் இல்லாமல் மாட்டிக்கொண்டேனே. இதை மட்டும் என் மனைவி கேட்டால் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சிரிக்காமல் பகலவன் கூற, ஆமா சார், உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என திடீரென கூறிய அந்த பெண்ணின் கண்கள் அவனுக்கு பின்னால் தான் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அவள் பார்வை சென்ற திசையை உணர்ந்து பகலவன் திரும்ப அங்கு இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவனை முறைத்துக் கொண்டு பத்திரகாளியாக நின்றிருந்தாள் வெண்ணிலா. அவளை பார்த்ததும், நான் வரேன் சார் என்று விட்டு அந்த பெண் ஓடிவிட, நீ எப்போது வந்தாய் பேபி என்றான் பகலவன் லேசான பயத்துடன். எனக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமான்னு நீங்க தீவிரமா வாக்குவாதம் செஞ்சிட்டு இருக்கும் போது என அவள் கூற, டேய் நான் என் பொண்டாட்டி கிட்ட போறேன் என்று விட்டு நழுவினான் செழியன். ஐயோ அண்ணா நான் பாவம் என்று பகலவன் அலற, யாரு நீங்க பாவமா? வேறு பெண்ணு கேக்குதா உங்களுக்கு என வெண்ணிலா அவனை அடிக்க வர, ஐயோ பேபி நான் ஏகப்பத்தினி விரதம் தாண்டி என கூறிக்கொண்டே ஓடினான் பகலவன். அந்த லட்சணத்தை தான் பார்த்தேனே, ஒழுங்க நில்லுங்க என கத்திக்கொண்டே அவனை துரத்தியவளால் அத்தனை சுலபமாக அவனை பிடிக்க முடியவில்லை. நேராக அனைவரும் இருந்த இடத்திற்கு வந்தவன் நிலவனை வர்ஷா கையிலிருந்து வேகமாக வாங்கிவிட அவனை அடிக்க துரத்தி வந்தவள் இப்போது அவனை அடிக்க முடியாமல் ஏகத்திற்கும் முறைத்தாள். வா பேபி தண்ணில நிற்போம் என அசால்ட்டாக அவள் தோளில் கை போட்டு அவளை அவன் அழைத்துச் செல்ல, குழந்தை தூங்கட்டும் இருக்கு உங்களுக்கு என அவனை திட்டிக் கொண்டே கணவனுடன் நடந்தாள் வெண்ணிலா. டே நிலவா, இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தாண்டா, தூங்கிடாதடா செல்லும் மகனிடம் மேடை ரகசியமாக அவன் பேச அவன் மகனோ சரியாக கொட்டாவி விட்டான். அதை பார்த்ததும், என் செல்லண்டா நீ என வெண்ணிலா அவனை கொஞ்சிக் கொள்ள, டே பகலவா உனக்கு கட்டம் சரியில்லடா என தன்னைத்தானே நொந்து கொண்டான் பகலவன். மேலும் சிறிது நேரம் அங்கேயே விளையாண்டு விட்டு இரவு உணவையும் முடித்துக் கொண்டுதான் அனைவரும் ரூமிற்கு திரும்பினர். நிலவன் பகலவன் கைகளிலேயே தூங்கிவிட அவனை வாங்கிக் கொண்ட காமாட்சி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் ஏதாவது நடப்பதென்றால் நடந்துட்டு வந்து தூங்கிக்கோங்க என்று கூற, நிலவனை அவரிடம் கொடுத்து விட்டவன், கேம்ப் ஃபயர் நமக்காக தனியாக சொல்லி இருந்தேன்மா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரேன், நீங்களும் வாங்கலேன்னா என பகலவன் செழியனை அழைக்க, இல்லடா தியா தூங்கவே இல்லையே, மாலை கொஞ்சம் தூங்கிவிட்டாள், அவள் தூங்கினால் அப்புறம் நாங்க வந்துக்கிறோம், இப்போ நீங்க போங்க என்று விட்டாள் மது. அனைவரும் அவரவர் அறைக்குள் சென்றுவிட மனைவியை அழைத்துக் கொண்டு தனியாக ஒரு பக்கம் ஏற்பாடு செய்திருந்த கேம்ப் ஃபயர் அருகில் வந்து அமர்ந்தான் பகலவன். அவன் கைகளுக்குள் அமர்ந்து கொண்டவள் வாகாக அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். தனக்கு முன்னால் அமர்ந்திருந்தவளை முழுதாக தனக்குள் புதைப்பது போல அணைத்துக் கொண்டான் பகலவன். வர்மா என மெதுவாக வெண்ணிலா அழைக்க, சொல்லு பேபி என்றான் பகலவன் அவள் கன்னத்தில் இதழ் பதித்துக் கொண்டே. உங்களுக்கு உண்மையாவே என்னிடமிருந்து டைவர்ஸ் வேணுமா மெதுவாக அவள் கேட்க, அவள் தலையில் வலிக்காமல் கொட்டியவன், இன்னுமா பேபி அதை நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த பெண்ணிடம் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியாதா? இன்னும் ஒண்ணு சொல்லவா, நீ வந்தது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை வெறுப்பேற்ற வேண்டுமென்றே தாண்டி வம்பிழுத்தேன். அவள் கொஞ்சுவதை நிறுத்தாமல் விளையாட்டாகவே அவன் கூற அவனை மெதுவாக திரும்பி பார்த்தாள் வெண்ணிலா. இல்லை வர்மா, என்னால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் இல்லையா? என்னை பார்க்கும் முன் நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்தீங்க, நான் சும்மா இல்லாமல் காதல் என்று வாழ்ந்து பிரிந்து இப்போது என் கேசாலும் உங்களுக்கு பிரச்சனை, கத்தி குத்தெல்லாம் பட்டுவிட்டது. நான் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் குறைந்தது நீங்க நல்லாவது இருப்பீங்க தானே? அவன் புறம் திரும்பி இருந்தவள் அவன் கண்களை கூட பார்க்காமல் அவன் நெஞ்சை பார்த்து கொண்டேதான் பேசினாள். கொஞ்சம் நகரு, திடீரென இறுகி போய் ஒழித்த அவன் குரலில் அவள் லேசான பயத்துடன் நகர அவள் நகர்ந்த அடுத்த நொடி கையில் இருந்த கட்டையை தன் நெஞ்சில் அழுந்து வைத்து விட்டான் பகலவன். ஒரு நொடி ஒன்றும் புரியாமல் விழித்தவளுக்கு அடுத்த நொடி நடந்தது புரிந்து போனது. அது அவர்களுக்கு எதிரில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் இருந்த கட்டை. அதன் சூட்டில் அவன் நெஞ்சில் நொடியில் பெரும் காயம் உருவாக, ஐயோ வர்மா என்ன காரியம் பண்ணறீங்க என கத்திக்கொண்டே அவன் கையில் இருந்து கட்டையை பிடுங்கி எறிந்தாள் வெண்ணிலா. சுல்லனை எறிந்த உடலின் வழியை கண்களை அழுந்து மூடி பொறுத்து கொண்டவன் வேகமாக எழுந்து விட்டான். இனி ஒரு முறை என்னை பிரியும் எண்ணம் வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உடலை முழுதாக எரித்து விடுவேன், பார்த்து ரசித்து விட்டு தாராளமா போ. அடிக்குரலில் அழுத்தமாக கூறியவன் அதற்கு மேல் நிற்காமல் வேகமாக சென்றுவிட, கடவுளே வர்மா நில்லுங்க என அவன் பின்னால் அழுது கொண்டே ஓடினாள் வெண்ணிலா. தங்கள் அறைக்குள் வந்தவன் பின்பக்கம் சென்று கைகளை கட்டிக்கொண்டு சில வேக மூச்சுக்கள் எடுத்து தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வெகுவாக போராடினான். அவன் என்னவோ விளையாட்டாகத்தான் பேச ஆரம்பித்தான். அவள் என்ன சொல்லியிருந்தாலும் அவனால் சமாதானம் சொல்லியிருக்க முடியும். ஆனால் பிரிவு என்ற ஒற்றை சொல் அவன் பொறுமையை சோதிக்க போதுமானதாக இருந்தது. அவன் பின்னாலேயே வேகமாக வந்தவள் வர்மா வர்மா என பிதற்றிக் கொண்டே அவன் நெஞ்சை பார்க்க வர, தள்ளிப்போடி, உள்காயத்தை பற்றி ஒரு கவலையும் காணோம், வெளிக்காயத்திற்கு பெரிதாக பதறுகிறாய்,
இன்னமும் கோபம் குறையாமல் அவன் கத்த அவன் கோபத்தில் இருந்த நியாயம் அவளுக்கு தெளிவாகவே புரிந்தது. சாரி வர்மா, சாரி, நான் முட்டாள் வர்மா, சரியான முட்டாள். ஏதேதோ யோசித்துக் கொண்டு ஏதேதோ உளறிவிடுகிறேன். நீங்க சொன்னதுதான் உண்மை வர்மா. உங்களை நானே தான் அழிக்கப் போகிறேன். நான் மனித பிறவியே இல்லை வர்மா. சாரி வர்மா. அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் அங்கேயே அமர்ந்து அவள் கதறி தீர்த்துவிட இந்த முறையும் அவன் தான் சுதாரித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. தலையை அழுந்த பற்றி கொண்டு தாங்க மாட்டாமல் கதறி கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டு அவனால் அமைதியாக நிற்க முடியவில்லை. பேபி, இட்ஸ் ஓகேடி, அழாதே. நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். சட்டன கோபம் வந்துவிட்டது. சாரிடா, அழக்கூடாது. அவள் அருகில் அமர்ந்து அவளை அணைத்து அவன் சமாதானம் செய்ய, சாரி வர்மா, நான் வேண்டுமென்றே எதுவும் சொல்லவில்லை. என்னால் உங்களுக்கு அடிபட்டு விட்டதே, என்னாலேயே உங்கள் அடிக்கடி செயல் எல்லாம் அதிகமாகிறதே என்று ஒரே ஆதங்கமாக இருந்தது. அதில் தான் எப்படியோ உளறிவிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க வர்மா. இனி இப்படி எதுவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னால தாங்க முடியல வர்மா. மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டே அவள் வேகமாக கூற அவள் முதுகை மெதுவாக நீவி கொடுத்தவன், கண்டிப்பா பண்ண மாட்டேன் பேபி. ஐ ப்ராமிஸ். பிளீஸ் அழாத. உன்னை பிரிவது என்பது மட்டும் என்னால் தாங்கவே முடியாது பேபி. எதையும் ஒரே பார்வையில் அடக்கிவிடக் கூடியவன் நான். ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் நான் கோழைதான். இதை சொல்வதில் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை பேபி. இனி இப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டேன். சாரி பேபி, சாரிடா என அவளை அணைத்து சமாதானம் செய்தவனுக்கு மனம் நெகிழ்ந்துதான் போனது. அவளை பற்றி அவனுக்கு தெரியாதா என்ன? அவள் அவனுடன் வாழ்ந்தது பிரிந்தது எல்லாமே அவன் நலனுக்காகத்தான். அதே காரணத்தினால்தான் சில சமயம் வார்த்தைகளையும் யோசிக்காமல் விட்டுவிடுவாள். எல்லாம் தெளிவாக தெரிந்தும் தானே மனைவியை வருத்துகிறோமே என அவனுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. ஒரே அடியாக அழுது கரைந்தவளை ஒருவாறு சமாதானம் செய்து அவள் கொடுத்த மருந்தையும் மறுக்காமல் போட்டுக்கொண்டே அவளுடன் படுத்தான் பகலவன்.